வணக்கம். நான் வே சாந்தி, எஸ்எஸ்கே விசால ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஆன்லைன் கல்வி ரேடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெமோ போட்டிருக்கேன். அந்த பேசிக் ஸ்கில்ஸ், அந்த டிக்டேஷன் பகுதியை எப்படி நம்ம வகுப்புறையில் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெமோ போட்டிருக்கேன். இதை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல என்ன செய்யணுன்னா, நீங்கள் நம்மளுடைய மொபைலில், எல்லாருடைய மொபைலையும் ஏதாவது ஒரு ப்ரௌசர் கண்டிப்பாக இருக்கும். நான் என்னோடய மொபைலில் க்ரோம் வச்சுருக்கிறேன். இந்த க்ரோமை நம்ம தொட்டோன்னா அந்த க்ரோம் என்னாகும், ஓப்பன் ஆகும். இந்த க்ரோம் ஓப்பன் ஆனோடனே மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், அட்ரஸ் பார், அதை தொடுங்க. அந்த அட்ரஸ் பாரை தொட்டால் கீழே கீபோர்டு வந்துடும். அதில் www.kalviradio.com அது ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தா இடையில வரும், ஆனாலும் முழுவதுமாக டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த கீபோர்டில் ரைட்டு பட்டன் இருக்குது என்னோட இதில். உங்கள் இதில் சர்ச் பண்ணுற மாதிரி இந்த லென்ஸ் இது கூட இருக்கலாம். எது இருந்தாலும் அதை தொடுங்க. தொட்டோடனே நம்மளுடைய ஆன்லைன் கல்வி ரேடியோ வெப்சைட்டுக்கு அது நம்மளை என்ன செய்யும், கூட்டிகிட்டு போகும். அது கூட்டிகிட்டு போனோடனே நம்ம அந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவில் பாருங்கள், முதல்ல ஒரு பிளேயர் இருக்கும், அதுக்கு கீழே 20 டைம் டேபிள் இருக்கும். அது கீழே நம்ம அதை ஸ்க்ரோல் பண்ணோன்னா மேலே ஒவ்வொரு கிளாஸுக்குள்ளே கண்டென்ட்ஸு தனித்தனியாக இப்போ ஈஸியாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த டிக்டேஷன் பகுதிக்கு எப்படி போகலான்னா, இந்த மேலே அந்த ப்ளூ கலர் பாரில் ஓரத்தில் 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இடது ஓரத்தில் 3 கோடு, அதை தொடுங்க. அது தொட்டோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதுதான் மெனு பார். இந்த மெனு பாரில் நிறைய இருக்குது. இதில் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸை தொட்டோம்னா LSRW ஸ்கில்ஸ் இந்த பகுதிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணணும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணோன்னா எண்ணும் எழுத்தும், லிசன் அண்ட் ரிப்பீட், ரீடிங் கண்டென்ட் அண்ட் ரைட்டிங் கண்டென்ட், கடைசியில் ரைட்டிங் கண்டென்ட் இருக்குது. அதுதான் நம்ம டிக்டேஷன் பகுதி. அதை தொட்டோம்னா நமக்கு இந்த டிக்டேஷன் பகுதிக்கு கூட்டிகிட்டு போகும். லிசன் அண்ட் ரைட், இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணோன்னா பாருங்கள், வகுப்பு வாரியாக அந்த டிக்டேஷன் பகுதியை கொடுத்துருக்கோம். 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வரைக்கும் டிக்டேஷன் பகுதியை கொடுத்துருக்கோம். நம்ம உதாரணத்துக்கு 3ஆம் வகுப்பு டிக்டேஷனுக்கு போகணுன்னா அந்த 3rd standard கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அது தொட்டோன்னா இதில் அந்த ஒரு டீச்சர் தயார் பண்ணி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஆடியோஸ் அதில் ஒலிபரப்பாகும். அதை நம்ம என்ன செய்யலாம், போட்டு கேட்டு பார்த்து மாணவர்களுக்கு அதை கேட்டு என்ன செய்ய சொல்லலாம், எழுத சொல்லலாம். இதுதான் இந்த டிக்டேஷன் பகுதிக்கு போகக்கூடிய எளிய முறை. எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். நன்றி டீச்சர்ஸ்.